வேல்ஸ் யூனிவர்சிட்டியோட ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்டை எழுதுங்க டியூஷன் ஃபீஸே கட்டாம படிங்க காமெடிக்கு யூஸ் பண்ண டோன்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சூரியவம்சம் படம் குறிப்பாக இந்த சரத்குமார் சாரும் மணிவண்ணன் சாரும் இந்த ஆல்மார்டிடம் பண்ணு யூஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு ஒரு டோனை அப்புறம் இந்த மூணு நோட்ஸை வச்சு நிறைய டோன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க அதாவது வந்துட்டு இல்லையா காமெடிக்குன்னு அந்த ஐடியா எப்படி சார் வந்துச்சு இல்லை அது பெரும்பாலான அது கொஞ்சம் இயக்குநர் கேட்குற விஷயங்கள்னா பட் சில இடங்களில் நம்மளுக்கே தோணும் இந்த ஜர்க்குக்கு இந்த அது கொஞ்சம் ட்ரமட்டைஸ் விஷயந்தான் பட் அந்த காமெடியை இன்னும் கொஞ்சம் என்கே எனஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அது ஆக்சுவலாக அந்த டோன்ஸ் ஏன்னா இப்போ அந்த ஒரு காலத்தில் அதை கிளிஸஸ்லாம் பண்ணுவாங்க இப்போ நிறைய பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிளிஸ் பண்ணுவாங்க வயலின்லேயே போட்டுட்டு அப்படிவாங்க அசெண்டிங் டிசெண்டிங் அந்த கிளிஸ் ஓட்டுன்னு சொல்லுவாங்க மேலேருந்து ஃபுல்லாக கிளிஸ் பண்ணுறது ஸோ அந்த கிளிஸ்சில் அந்த எஃபெக்ட் கொடுப்போம் பட் இப்போ கீபோர்ட்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய டோன்ஸ் பெண்டர் யூஸ் பண்ணால் டவுன் டி டவுன் ஒன்று போட்டுடலாம் இதில் நம்ம சில நேரங்களில் ஜென்ரலாக வாசிக்கும் போது நம்மளுக்கு அந்த இதெல்லாம் ஃபீல் ஆகிருக்கும் இந்த காமெடி கரெக்டாக வரும்போது அதை ஒரு ரெண்டு மூணு டோன் அப்படி போட்டு விட்டோம்னா ரொம்ப வாசித்தால் அது இப்போது ஒரு மாதிரி கொஞ்சம் ஓவர் டோஸாக இருக்கும் சில இடங்கள் நீங்கள் ப்ரிசைஸாக சொல்லாமல் அம்சம்ல அந்த அந்த இடம் வந்து பிளான் பண்ணி இந்த டோனில் பண்ணுறது அதுக்கப்புறம் அவர் படங்களில் கொஞ்சம் அது இருக்கும் அவர் தலையாட்டுற எல்லா ஹீரோவும் ஒரு மாதிரி தலையாட்டுவாங்க யார் நம்ம விக்ரம் சார் படங்களில் அது அப்படி ஏதோ பண்ணுவாங்க அதுக்கு அண்டர்லைன் பண்ண டு அவர் டு அப்படி பண்ணுறது இருக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது பட்டு நல்லா இருந்தது அது மக்களால் அது நிறைய ரசிக்கப்பட்டது விஜய் சாருக்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அந்த படம் தான் அண்ட் அகெய்ன் உங்களோட காம்போ வருது எல்லா சாங்ஸும் சூப்பர் ஹிட் அந்த படம் இப்போ வரைக்குமே விஜய் ஃபேன் விஜய் சார் ஃபேன்ஸுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ட்ரீட் அந்த படம் மியூசிக்கிலாவும் சரி படமாகவும் சரி அந்த படத்தை பற்றி சொல்லுங்கள் அதான் அந்த பெரும்புள்ளி அந்த படத்துக்கு அப்புறம் இன்னும் ஒரு படம் பண்ணும்போது சின்ன எனக்கும் அவருக்கு சின்ன ஒரு 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 டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துருச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே புது புதிய மன்னர்கள் எல்லாம் கூட பண்ணியிருந்தார் நான் கிட்டத்தட்ட ஒரு 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 ஏதோ ஒன்று ரெண்டு படங்கள் பண்ணிவிட்டு ஒரு ஒரு வேறு மூடில் அப்படி சுற்றி அதாவது அது ஒரு காலம் அது ஒரு ஒரு சொன்ன ஒரு சின்ன ஒரு ஒரு பாடம் படிச்சுக்கிட்ட காலம் அது சினிமாவில் பீக்கில் வந்து டக்குன்னு ஒரு மாதிரி படங்கள் இல்லாத ஒரு நிலமையாது திடீர்னு பார்த்தா மூணு நாலு வருஷம் படம் இல்லை த்ரீ த்ரீ இயர்ஸ் நல்ல கேள்வி கேட்டிங்க இது ஒரு நாள் ஓட்டக்கார வச்சுட்டு நின்றுட்டுக்கிறேன் யாரோ ஒரு பையன் ரெண்டு மூணு பசங்க வரானுங்க அவருடைய அஸ்டன்ட்ஸுங்க சூப்பர் கூட்டோட மேனேஜருங்க அது மாதிரி விக்ரம் சார் கூப்பிட்றாரு அவர் கூப்பிடுறாரு போட ஆ அதுவெல்லாம் போயானு இல்லைண்ணே இப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே நீ வாங்கினேன் வரலப்பா அப்படி தான் இருந்தது மைண்டில் இன்னைக்கு இட்ஸ் இட் வாஸ்ரேஷன் ஒரு ஒரு ஏதோ ஒரு மனமுறிவு இருக்கும் ஃப்ரெஸ்ட்ரேஷன் வரதானு சரி எல்லாத்துக்கும் போயா நீ வர அவர் கூப்பிடறாரு நான் வரணும் ஆனால் அந்த அழைப்பு வித்தியாசம் தேடி பிடி தேடி இருக்கானுங்க அவனுக்கு சேஸ் பண்ணியிருக்கானுங்க சினிமாவில் திடீர்னு டிசைட் பண்ணுறது தானே நான் மறுதலைச்சா கூட அவனுங்க இல்லை அந்த பசங்க இல்லைன்னா நீங்கள் வாங்கினேன் காரு ஓடலையே கார் நாங்கள் பார்த்துருக்க நீங்கள் ஆட்டோவில் ஏறுங்க நான் கார் ஒரு ஓரமாக விட்டுட்டு நான் ஆட்டோவில் ஏறி நேராக அங்கே போகிறேன் ஓரத்தை வந்து ஆட்டோவை கட் பண்ணிட்டு போனால் வாசலே நிற்கிறாரு வணக்கம் விக்கிரமன் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறோம் ஏற்கனவே நான் அவர் வீட்டிலலாம் போய் பார்த்துருக்கேன் வணக்கம் கதை கைகிறீங்களா சார் எடுத்த உடனே அவர் அதாவது அந்த அந்த பிரேக்கிங் த ஐஸ் டக்குன்னு உடச்சு உடனே அவர் தான் உடைக்கிறார் ஓகே அவர் தான் உடைக்கிறாரு கதை கைகிறீங்களா அப்படின்னு கேட்கலாம் சார் அப்படின்னு இங்கேயே சொல்கிறேன் அப்படின்னு அங்கேயே நின்றுக்கிட்டேன் அப்படி ஓரமாக அப்படி போய் நின்னார் சீரெட்டை பார்த்த வச்சு ஏன்னா பெரும்பாலான விஷயங்கள் நாங்கள் அப்படி தான் பண்ணியிருக்கோம் பெரிய பெரிய வெற்றியான விஷயங்கள்லாம் டியூனெல்லாம் கூட சும்மா அங்கே இருந்துட்டு ஒரு ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே சொல்லியிருக்கேன் நான் அந்த மாதிரியான அனுபவம் இதெல்லாம் டியூனெல்லாம் உண்டு அதெல்லாம் போட்டிருக்கிறார் அவர் வேவ் செட் செட் ஆகிடுச்சுன்னா அவருக்கு என்ன பிடிக்கும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா அந்த மாதிரிலாம் உண்டு அப்போ உட்காந்துட்டு அந்த கதையை சொல்கிறாருங்க ஒரு புதுவசந்த கதையை என்ன மாதிரி சொன்னாரோ அதே மாதிரி சொல்கிறார் ஃபுல் நரேஷன் சொல்கிறார் ஃபண்டாஸ்டிக் ஸ்டோரி ரொம்ப நல்லா இருங்க சில்வர் ஜூப்ளியோட ரொம்ப தேங்க்ஸ் என்னை கூப்பிட்டதுக்கு நன்றி ஃபார்முலா எல்லா வேர்ட்ஸும் ரொம்ப தேங்க்ஸ் இதில் பண்ணிவிடுவோம் போயிட்டு காசு போக்குவரத்து எல்லாம் அதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் போய் சௌதி சார்ட்டை சொல்லுங்கள் இதை நான் நேராக உள்ளே போயிட்டு ஏன்னா அதுக்கு முன்னால் ஒரு பெரிய படம் அந்த படத்தை போய் நான் சௌதி சார்ட்டை கேட்குறேன் என்ன படம் என்ன எதுன்னு சொல்ல வேண்டாம் நான் கேட்குறேன் இல்லையா நான் இந்த ஆளுக்கு இதை கொடுத்துட்டேன் பத்து பேரை ஒருத்தருக்கு கொடுத்துட்டேன் உன் பேரை ஒருத்தர் சொல்லணும் அப்படி ஒரு காலம் வரணும் பெரிய லெசன்ஸ் அதெல்லாம் ஸோ அந்த மூணு நாலு வருஷமாக எந்த டைரக்டர் என் பேரை சொல்லலை விக்ரமன் சொல்லியிருக்கார் மீண்டும் நான் வேணும்ன்ட்டு ஃபேக்ட் இது அது சொல்லித்தானே ஆகணும் அது அப்படி தான் செட் ஆகும் ட்ரெண்டு உள்ளே போயிட்டு நான் வழக்கமாக சொல்ல சார் ஒரு டைரக்டர் என் பேரை சொல்லிட்டாரு ஓ அப்படியே பஞ்சு அப்படியே சிரிக்கிறார் அவர் ஆ அப்படின்ட்டு நீங்கள் எடுக்கிற இந்த படங்கள்லாம் என்ன ஆகும்னு எனக்கு தெரியும் வாயே அப்படி பெரிய பெரிய படங்கள்லாம் இந்த மிஸ்டர் ரோபியா அப்படி இப்படின்னா பெரிய போவர் பா அப்படி பில்டப்பாக இருக்குது சூப்பர் குட் ஆஃபீஸு நம்ம பார்த்த ஆஃபீஸு இல்லை அது அப்படி கார்ப்பரேட் ஆஃபீஸ் செட்டப்பில் இருக்குது நான் சிரிச்சுட்டு அவர் சிரிக்கிறாரு அவர் ரசிக்கிறார் அது அதெல்லாம் என்ன ஆகும்னு தெரியாது சார் இந்த படம் இரநூத்தி எண்பத்தஞ்சு நாள் அது என்ன அது இரநூத்தி எண்பத்தஞ்சி நாள்ன்ட்டு ஆமாம் சார் வாயில் அப்படி தான் வருது டூ அட்ரண்ட் ஃபைவ் டேஸ் இந்த படம் ஓடும் எக்ஸாக்டாக அந்த டேஸ் ஓடிச்சான் கோயம்புத்தூரில் சில ஜூபிலி எல்லா இடத்துலையும் கோயம்புத்தூரில் மொத்தம் டூ சூ டூ செவன்ட்டி ஃபைவ் டூ எயிட்டி ஃபைவ் டேஸ் ஆகிடும் கம்போஸிங் உடனே உட்காரலான்னு சொல்லிட்டு கிட்டு கிட்டுக்கிட்டுன்னு எப்போயுமே ஒரு வாரத்தில் எல்லாத்தையும் ஒரு பெரிய கம்பேக்கு அது அவருக்கும் கம்பேக்கு எல்லாத்துக்கும் கம்பேக்கு ஏகப்பட்ட போராட்டங்களுக்கு நடுவில் எவ்வளோ பெரிய டிஸ்கஷனுக்கு நடுவில் நான் பண்ணப்படாது மிகப்பெரிய டென்ஷன்லாம் எனக்கு இருந்தது அந்த படம் போய் அவனுக்காக ரிலீஸ் ஆகுது நான் அந்த கொண்டாடக்கூடிய அளவில் கூட இல்லை அது ப்ரீவியஸாக நான் படம் எடுத்தவங்களுடைய பிரச்சனைகள் அது இது எல்லாத்தையும் என்னை போட்டு அழுத்திட்டு இருந்த நேரம் டாம்னு அப்படி வெற்றின்ற ஒரு பெரிய வாய்ப்பு வெற்றின்ற ஒரு பரிசை மக்கள் கொடுக்குறாங்க வேல்ஸ் யூனிவர்சிட்டியோட ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்டை எழுதுங்க டியூஷன் ஃபீஸே கட்டாமல் படிங்க உடனடியாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள்